இது போன்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது, இல்ல நான் எல்லாத்தையும் தாங்கி நான் பழைய மாதிரிதான் இருப்பேன் என்று சொல்ல இயலாது. சில காலங்கள் செல்ல வேண்டும், சில உபதேசங்கள் படிக்க வேண்டும், சில செய்திகளை நாம் தெரிந்தோம் என்றால் இதுல இருந்து கடந்து வந்து விடலாம். எனவேதான் இந்த சூழலுக்கு தக்கவாறுதான் களம் காண்போம் வெற்றி பெறுவோம் என்ற இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. களம் காண்போம் என்றால் என்ன? எல்லாரும் களம் தான் காண்டுட்டு இருக்கிறோம். இப்போ கூட வடை டீ அந்த களத்துல தான் இருந்தோம். சாப்பாடு என்ற அந்த களம் இந்த களமா, அல்லது வேற ஏதாவது உபகாரம் செய்வது மற்றவர்களுக்கு நன்மை செய்வது என்ற அந்த களமா? எந்த களத்தை நாம் முன் வைக்கிறோம் என்றால் தாவா என்ற அந்த களம்தான். இது நாம புதிதாக செயல்பாட்டுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் அல்ல. இந்த ஜமாத்தை என்றைக்கு ஆரம்பித்தோமோ, இந்த கொள்கையில் என்றைக்கு காலடி எடுத்து வைத்தோமோ, அன்றில் இருந்து நம்முடைய களமே தாவா களம் ஒன்றுதான். அந்த களத்தில் தான் இவ்வளவு நாளும் பயணித்தோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மரணம் வரையிலையும் அந்த களத்திலேயே பயணிப்போம். அதுதான் நமக்கு வெற்றியே தரும். சில நேரங்களிலே சலசலப்பு, சங்கடங்கள், ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கிடும். ஆனால் நம்முடைய கொள்கை, நாம் எந்த லட்சியத்தோடு வாழ்கிறோமோ, இந்த ஜமாத்தில் சேர்ந்தோமோ, கொள்கையில் சேர்ந்தோமோ, அந்த லட்சியத்தில் பின்வாங்கி விடக்கூடாது. அதற்குத்தான் இந்த தலைப்பும் தரப்பட்டு இருக்கிறது. தாவா என்ற இந்த களம் என்பது ஏதோ நாமோ அல்லது நம்முடைய ஜமாத் புதிதாக உருவாக்கிய ஒரு களம் அல்ல. நம்முடைய தகப்பனார், எல்லாருக்கும் தகப்பனாராக இருக்கக்கூடிய, உலக மனிதர்களுடைய முதல் மனிதராக திகழக்கூடிய நம்முடைய முதல் தகப்பனார் ஆதம் நபி அமைத்து தந்த களம், ஒவ்வொரு இறை தூதர்களும் வகுத்து தந்த களம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக வந்து பல்வேறு உபதேசங்களை செய்த அந்த இறுதி தூதர் கண்ட ஒரு களம். ஒட்டுமொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து இறை தூதர்களும், அனைத்து நபிமார்களும், அனைத்து நபித்தோழர்களும், அனைத்து நல் உள்ளங்களும் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட, எல்லோரும் கண்டுகொண்ட ஒரு அற்புதமான ஒரு களம் இந்த தாவா களம். தாவா களத்தை சந்திக்காத எந்த இறை தூதரும் இல்லை. தாவா களத்தை சந்திக்காத எந்த நல்லடியார்களும் இல்லை. தாவா களத்தை சந்திக்காத எந்த நபித்தோழர்களும் இல்லை. அத்தனை பேர்களுமே இந்த களத்தை சந்தித்து இதிலே ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்து அதில் இருந்து ஜெயம் பெற்றார்கள். குர்ஆனுடைய வரலாறு நமக்கு இதை சொல்லி காட்டுகிறது. ஆதம் நபியுடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. அன்னைக்கு இருந்தவர்கள் விரல் விட்டு எண்ணி விடலாம். ஒரு குடும்பம், ஆதம் தகப்பனார், அவங்களுடைய மனைவி, பிள்ளைங்க, இவ்வளவுதான். அந்த நேரத்திலேயே அவர்களுக்கு இந்த தாவா என்ற களம் இருந்தது. அதிலே பல்வேறு சோதனைகள் இருந்தது. தாவா களம் என்பது சோதனை இல்லாம கிடையாது. தாவா என்றாலேயே அந்த களத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக சோதனைகள் பல்வேறு கோணத்தில் வந்துகிட்டே இருக்கும். தாவா விட்டுட்டோம் வைங்களேன், இந்த சோதனை நமக்கு தேவையே இல்லை. தாவா நீங்க எடுத்தீங்கன்னா சோதனை, தாவாவை விட்டு விட்டோம் என்றால் சோதனையே இல்லை. எதுக்கு பிரச்சாரமே வேண்டாம், மௌலூது பாத்தியா ஓதுவோம், கத்தம் ராத்திபு ஓதிக்கிட்டே போயிருவோம், வேற ஏதாவது விதாத்துகள், அனாச்சாரங்கள், தர்கா வழிபாடுகள் அதுல போயிருவோம், ஏதாவது கஷ்டம் வரப்போதா? சுன்ன ஜமாத்தோ மற்றவர்களோ யாரா நம்மளை எதிர்த்து பேச போறாங்களா? வரதட்சணை கல்யாணத்துல போய் நல்ல மூக்க முட்டை வெட்டிட்டு வருவோம், என்ன பிரச்சனை மாப்பிள்ள? இப்பந்தான் நீ நல்ல கொள்கைக்கு வந்திருக்கிறன்னு எல்லாரும் பாராட்டுவான். குடும்பத்துல அத்தனை ஆதரவும் சேர்ந்து வரும். என் பிள்ள இதுவரை ஒரு மாதிரியா போனா, இப்ப திருந்தி நேர்வழி அடைஞ்சிட்டான். யாரு? நம்ம உமா, நம்ம பாட்டி, நம்முடைய அக்கம் பக்கம் எல்லாரும் சொல்லுவாங்க. எப்போ? தௌஹீது கொள்கையில இருக்கும்போது இல்லை. தௌஹீது கொள்கையை அப்படியே வித்துட்டு அவங்க வாங்கக்கூடிய வரதட்சணையில நாமளும் கூட்டாளி ஆயிட்டோன்னு வைங்களேன், நல்ல மாறாசப்பா, இப்பமாவது வந்து சேர்ந்திய, அல்லாஹ் உனக்கு இப்பமாவது புத்திய கொடுத்தானே அப்படிமாங்க, எவ்வளவு பாராட்டு. அதே வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு வரதட்சணை கல்யாணம் நான் போக மாட்டேன், என் அண்ணன் கல்யாணமா இருந்தாலும், தம்பி கல்யாணமா இருந்தாலும், மாமன் கல்யாணம் இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் என்று நீங்க சொல்லி பாருங்க. நேற்று வரையும் ஒழுங்காத்தானா இருந்த, ஏன்டா பேய் பிடிச்ச மாதிரி அலையிற அப்படின்னு ஒருத்திட்டு,
இன்னும் சில இடங்கள்ல இருந்து இனி போற போக்கு சரியில்லடா, தீவிரவாதி ஆயிராதா அப்படிம்பாங்க. எதுக்கு? நம்ம தௌஹீத சொன்னதுக்கு உடனே வீட்டுல இருந்து வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அங்க நடந்த சம்பவம் தெரிஞ்சதுல அப்படிமா, என்னைய வந்து விசாரிச்சா தெரியுமா அப்படிமா, நம்ம குடும்பத்துல எல்லாரும் டார்ச்சர். அப்ப இந்த டார்ச்சர் என்பது, இந்த சங்கடங்கள் என்பது எல்லா பகுதிகளையும் எங்க இருந்து வரும் என்றால் இந்த தாவா களத்தில் மட்டும்தான் வரும். நபிமார்கள் ஆத நபியுடைய காலத்தில் இருந்து எல்லா நபிமார்களும் இதைத்தான் சந்திச்சாங்க. தாவா களத்தில் சோதனையைத்தான் சந்திச்சாங்க. சோதனை இல்லாம நல்ல பட்டு மத்தையில் படுத்துக்கிட்டே பயன் பண்ண ஒரு நபி தோழரை காட்டுங்க பார்ப்போம். ஒரு நபியை காட்டுங்க. ஒரு நபி வந்தாரு, எந்த விதமான கஷ்டமோ துன்பமோ எந்த பிரச்சனையும் சந்திக்கல. அவர் பேசாம வந்தாரு, தாவா பண்ணாரு, மக்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், பெரிய ஆட்சியாளராக இருந்த அப்படின்னு ஒரு வரலாறை காட்டுங்க. தாவூது நபி, சுலைமான் நபி ஆட்சியாளர்கள், அவங்க பல கஷ்டம் பட்டாங்க. ஆத நபியில இருந்து ரசூல்லா வரையிலையும் பல கஷ்டங்கள் பட்டாங்க. எல்லாருமே தாவா களம் என்பது கஷ்டம்தான். கஷ்டம் இல்லாம தாவா கிடையாது. திருமறை குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களை நாம் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? அல்லாஹ் சொல்றான், எப்படி சோதிப்போம் தெரியுமா? லதுபுல உன்னஃபி அம்வாலிக்கும், முதல்ல உங்களுடைய பொருளாதாரத்தை அப்படி சோதிப்போம், பொருளாதாரத்தை குறைச்சு அப்படி ஒரு சோதனை. அந்த சோதனை உங்களுக்கு தருவோம். அன்புசிக்கும், உங்கள சில ஆட்களை மௌத்தாக்கி உயிரை எடுத்து அந்த அடிப்படையில சோதிப்போம். இதெல்லாம் சோதனை. நாம எல்லாரும் இதைத்தான் விளங்கி வச்சிருக்கிறோம். தாவா களமா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு சோதனை தருவான். பொருளாதாரத்துல, உயிர் இழப்புல, கஷ்டத்துல, வறுமையில, இப்படி எல்லாம் சோதனையை தருவான் அப்படின்னோம். அல்லாஹ் அதை தாண்டி இன்னொன்னையும் சொல்றான், உயிரை கொடுத்து உயிரை எடுத்து சோதிப்பா, பொருளாதாரத்தை கொடுத்து அல்ல பொருளாதாரத்தை எடுத்து, ரெண்டையும் கொடுத்து நான் சோதிப்பேன்பா, இதோடி சோதனை நிக்காது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னால் வேதங்கள் வழங்கப்பட்டதே, அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ட்ட இருந்து சில கெட்ட வார்த்தைகள் அல்லது கடுமையான சொற்கள் அவங்க பேசுவாங்க, அது உங்களுடைய மன வேதனையை ஏற்படுத்தும். இப்படியும் ஒரு சோதனையை தருவாங்கிறான். சோதனை என்ன தெரியுதா? பொருளாதாரத்தின் மூலமாக சோதனை, உயிர் சேதங்கள் மூலமாக சோதனை, மன வேதனைகள் மூலமாகவும் சோதனை. மன வேதனை எப்படி? நாலு பேர் திட்டுவான், நாலு பேர் பேசுவான், காரி துப்புவான். தௌஹீத் என்று சொன்ன உடனே, தௌஹீத் ஜமாத் என்று சொன்ன உடனே, ஏகத்துவம் என்று சொன்ன உடனே ஆள் ஆளுக்கு உங்களை வறுத்து எடுப்பான், கடுமையான வேதனைய, மன வேதனையை கொடுப்பான். இப்படி எல்லாம் உங்களை நான் சோதிப்பேன். யாரு சொன்னா? படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு இன்னைக்கும் குர்ஆன்ல பாடம் பண்ணதுக்குதான். நம்ம அந்த ஆயத்தை படிக்கிறது இல்லை. ரஹ்மான் அப்படி பாடம் நடத்துறான், என்ன சோதனை எல்லாம் இப்படித்தான் வரும் நினைக்கிறியா? இப்படியும் வருவோம்ப்பா. இன்னும் சொல்ல போனால் உயிர் இழப்பு, பொருளாதார இழப்பு இதெல்லாம் ஓரளவு தாங்கிக்கலாம். மன வேதனை இருக்கு பாருங்க. இதுலதான் ஒரு மனுஷன் தற்கொலை வரைக்கும் போறான். தற்கொலை செய்யறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? மனவேதனை தான். கடனாக இருக்கும், அதனால மனவேதனை. பொண்டாட்டி திட்டாங்க, அதனால மனவேதனை. உறவுக்காரங்க வெறுத்துட்டாங்க, அதனால மனவேதனை. அதனால நான் வாழ முடியாது, பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன், அதனால மனவேதனை, அதனால வாழ முடியாது, சாவு. தற்கொலைக்கு அடிப்படையே இந்த மனவேதனை தானே முதல் காரணம். மனவேதனை ஒரு மனுஷனுக்கு எங்கனாலும் கொண்டு போகுமே, எதனாலும் செய்ய வைக்குமே. இந்த மனவேதனை என்பது வெட்டுப்படுவதை விட நாலு இடத்தில் நம்மளை வந்து வேற ஏதாவது தாக்குதல் நடத்துவாங்களே, அதை விட மிக கடுமையான ஒரு வேதனை இதுதான் மனவேதனை. பல்வேறு இடங்களில் நாம சொல்லுவோம் அந்த மனவேதனை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தெருவில் ஒரு மீட்டிங் போடுறோம், ஒரு தௌஹீத் மீட்டிங் போடுறோம், நமக்கு சுன்ன ஜமாத்துக்கு தாராறு வந்து அடித்தான், டியூப்லைட்னா உடைச்சான், சேர் ஐட்டு வழக்கு கேஸு அப்படின்னு ரெண்டு நாளைக்கு அலைவோம். அந்த அடி அந்த உதை நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஆமாப்பா, நபிமார்கள்லாம் பட்டாங்க கஷ்டம் அப்படின்ட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு கேஸுன்னு அலைவோம் தெரியுமா, வழக்குன்னு சொல்லிட்டு வாய்தா இத்தனாந்தேதி வாய்தாம்பான்,
காலைல 10 மணிக்கு போய் நிற்போம், அடுத்த மாதம் வாய்தான்ப்பான், அப்புறம் போய் நிற்போம், அப்புறம் ஒரு வாய்தான்ப்பான். அடே ஒன்றும் வாழ விடு, இல்லாட்டா சாவ விட்றா, ஏண்டா இந்த பாடு படுத்துற, உனக்கு வர்றதை விட ஒரு 10 மாதம் எனக்கு ஜெயிலு தந்தா கூட எனக்கு பெரிய மேட்ரு இல்லை, ஏண்டா இப்படி மனவேதனைப்படுத்துற. அந்த கோர்ட் வாசலுக்கு நடந்தவர்களுக்கு தெரியும், போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு நடந்தவர்களுக்கு தெரியும். ஒரு சாதாரணமாக ஒரு பெர்மிஷன் வாங்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதாவது ஒரு கோரிக்கைக்காக நம்ம போயிட்டோன்னு வைங்களேன், அப்படியே பார்ப்பான் போலீஸ்காரன், ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா பார்க்கணும், நீ யாரு, இல்லை ஜமாத்தில், அப்படியா இப்பவும் இல்லை பழைய காலத்தில் சொல்கிறேன், ஜமாத்தில் இருந்து ஒரு மீட்டிங் போடுறதுக்கோ அல்ல ஒரு இதுக்காகவே வந்திருக்கிறோம், ஒரு பிரச்சனைக்காண்டி வந்திருக்கோம், அங்கே வெளியில் ஒரு சேர் இருக்கும் போய் உட்காரு அப்படிம்பா. சரின்னு உட்காந்துருப்போம் இடுப்பெல்லாம் தேஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு தான் சொல்லுவான், இன்றைக்கி ஐயா வரமாட்டாங்களா, நாளைக்கு வா அப்படிம்பான். அடே இது முதல்ல சொல்லி தொலைச்சா என்னடா, அவனுக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான், வருவியா இன்னைக்கு, இனிமேல் ஸ்டேஷனுக்கு நீ வந்துடுவியா, அந்த மன வேதனை அதை கொடுப்பான், அப்படியே மன உளைச்சலை கொடுப்பான். திரும்ப அடுத்த நாள் போனோம்னு வைங்களேன், என்ன பிரச்சனை, அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதுக்கு தான் வந்தோம், அப்படியா, ஏ என்னப்பா உங்களை பார்த்தாலே ஒரே பிரச்சனையா, ஏன் ஒழுங்காக வாழ மாட்டியா, சரி சரி நாளைக்கு வா, இன்னைக்கு ஐயா இல்லை அப்படிமா. இப்படியே விரட்டி விரட்டி ஒரு வாரம் கழிச்சா இன்ஸ்பெக்டரே கண்ணில் காட்டுவானுவேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போனால் அவர் நாக்க பிடுக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு, சரி சரி போனால் போட்டு அந்த ஏட்ட ஏதாவது எழுதி கொடுத்துட்டு போம்மா. ஒரு சின்ன பிரச்சனை ஏன் நிறைய பேர் போலீஸ் எதுவும் போக மாட்டான்னு நினைக்கிறீ, இதுதான் மன உளைச்சலை தருவான், மன வேதனையை தந்துடுவான், அதுக்கு தான் போக மாட்டேங்கிறான். அந்த மன வேதனையை தாங்க முடியாதுங்கிறதுனால தான் ஏ என் அண்ணன் அடிச்சானா, அடிச்சுட்டு போறான்டா விட்டுட்டு போ அப்படிங்கிறான். ஏன் போலீஸ்காரன் இதை விட என்ன கொலை பண்ணி போடுவான், அதனால நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசாம உட்காந்துருவான். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, சொத்தா எடுத்தா எடுத்துட்டு போறான். கோர்ட்டும் கேஸும் போலீஸ் ஸ்டேஷனும் அலையிறதுக்கு என்னால முடியாது. நம்மள்ட்ட எல்லாருக்கும் இந்த உதாரணம் இருக்கும், எல்லாரும் இதை அனுபவிச்சிருப்போம். ஏன்னா மன வேதனைங்கிறது அவ்வளவு கஷ்டம். தாவா பண்ணியில் மனவேதனை வந்தா என்ன இருக்கும், நம்முடைய மன வேதனை வந்து அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், நம்மள சில பேர் நினைப்போம் எப்படி கொள்கை சருதான், தௌஹீத் எல்லாம் சருதான், தௌஹீத் ஜமாத்தும் கூட சருதான், பிரச்சனை இல்லை, இப்படி பண்ணி போட்டாங்களே, அதனால இப்போ என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த ஜமாத்தே வேண்டாம், இந்த நிர்வாகமே வேண்டாம், அல்ல நான் நரகத்திலே போட்டு போகிறேன், நரகத்தில் போடவ போகிறேன், நான் மோலுது ஓத போகலை, நான் வந்து குத்துபியத்து ஓத போகலை, ராத்திப்பு ஓத போகலை, மதுகப்பை பின்பற்றணும் அப்படின்னு பேச போகலை, கொள்கையில் இருக்கிறப்பா போதும், தாவாலாம் வேண்டாம். அது எதுக்கு தாவா செஞ்சு செஞ்சு என்ன செஞ்சோம், இப்படி சில ஆட்களை தான் கூப்பிட்டு வந்தோம், அதனால மன வேதனை. அப்போ அதனால இனிமேல் நான் யாருக்காண்டியும் பேச போகிறது இல்லை, நான் உண்டு, என் வேலை உண்டு, பள்ளி வாசல் 5 நேரம் தொழுதமா அல்லது ஏதாவது தர்மம் பண்ணமா, உற்றுங்க, என்ன உற்றுங்க பாய், இனிமேல் என்ன கூப்பிடாதீங்க பாய். ஏன் பாய், வேண்டாம் விட்டுங்க, அதெல்லாம் பேச முடியாது விட்டுங்க, இல்லை பாய் கொள்கை தௌஹீது, நானும் இப்போ கொள்கையில் தான் இருக்கிறேன், நான் என்ன சுன்ன ஜமாத்துக்காக மாறி போயிட்டேன், கொள்கையெல்லாம் இருக்கேன், விட்டுருங்க, ஜமாத்துக்கு ஒரு பொறுப்புக்கு வாங்கல பாய், அதான சொல்லிட்டேன்ல, வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப என்னையா வலியுறுத்துறிய. இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை. ஏன் இந்த மனநிலை வந்துச்சு, இந்த சமீப காலத்தில் நடந்த நிகழ்வுகள் நம்முடைய மனசை அப்படியே ஒரு மாதிரியா புரட்டி போடுகிறது. எதுவுமே வேண்டாம், தாவாவே வேண்டாம், நம்ம தொழுவோம் அல்லது நல்ல காரியத்தை செய்வோம் அப்படியே போயிடுவோம், எதுக்கு இந்த ஜமாத்தி, எதுக்கு செயலாளர், எதுக்கு தலைவர், இந்த ஜமாத்தில் இருந்ததுனால தானே தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம், அது ஜமாத்திலிருந்து தலைமையிலிருந்து அதை செய்ய இதை செய்ய, திருக்குறான் மாநாடு, சிறுகுழிப்பு மாநாடு, வேற ஏதாவது மாநாடும்பாங்க, கொடியை பிடிக்கணும், வண்டியை பிடிக்கணும், ஆட்களை ஏற்றணும், கொண்டு போகணும், இறக்கணும், எதுக்கப்பா, இதெல்லாம் தேவையே இல்லை, பேசாமல் ஒரு இடத்துல ஒதுங்கி நம்ம பேசாமல் உட்காந்துருவோம். அப்போ தான் நம்ம கேட்குறோம், சரி இப்படி ஒரு மனநிலைக்கு வாரம்ல, ஒன்று ரெண்டு பேர் எல்லோரும் இல்லை, சில பேர் இதை கொஞ்சம் வெளியில் காட்டுவோம், சில பேர் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே அப்படியே அடக்கி வச்சுருப்போம், அவ்வளோதான். சில ஆட்களுக்கு இந்த வேதனை உச்சகட்டமாக இருக்கும், சில ஆட்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வேதனையும் இல்லாத நம்மளில் யாரும் கிடையாது. சமீபத்தில் நடந்த அந்த பிரச்சனையில் மாநிலத்தில் இருந்து கிளை வரையிலையும் அடிமட்ட தொண்டை வரையிலையும் வேதனைப்படாத ஒருத்தன் உண்டு, அதெல்லாம் சொல்ல முடியாது, பொய் சொல்ல சொல்ல மாட்டோம், மேலே இருந்து கிளை வரை எல்லாரும் வேதனைப்பட்டோம், வேதனைப்பட்டதில் கொஞ்சம் கூடுதல் குறைவு அப்படின்னு வேணால் இருக்கும்.
அப்ப அதனால இது வேண்டாம் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி, இந்த தாவா பண்ணி வேண்டாம், எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எடுப்போமே, நீங்க மட்டும் ஏன் அந்த முடிவு எடுக்கிறீங்க? தஞ்சையில் வந்தோ அல்லது ஒரு சில கிளைகளில் வந்தோ அல்லது சில சகோதரர்கள் மட்டும் எதுக்கு இந்த தாவா பண்ணி வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுப்போம். எல்லாரும் சேர்ந்துன்னா மாநில நிர்வாகிகள் வரையும் எல்லாரும் ஒரு பொதுக்குழுவை கூட்டுவோம். ஒரு பொதுக்குழுவை கூட்டி ரொம்ப மனவேதனையா இருக்குது, அல்லது இந்த மாதிரி செஞ்சு போட்டாங்க, இதனால என்னால் தாவா பண்ண முடியாது, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து தாவாவுக்கு ஒரு மூடு விழா வச்சிருவோம். நீங்க மட்டும் மூடு விழா வைக்கும் போது மாநில நிர்வாகிகள் மூடு விழா வைக்கக்கூடாதா? மாநில தலைவர்களோ அல்லது மாவட்ட தலைவர்களோ நிர்வாகிகளோ எல்லாத்தையும் மூடிடலாம்ல. ஆனால் ஒன்னே ஒன்றும் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஒரு ஆதாரத்தை தாங்கன்னு கேட்போம். மூடு விழா வைக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது, ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் இழுத்து மூடிடலாம். அதற்கு தேவை என்ன? இதை மாதிரி சங்கடங்கள் வந்தால் நம்ம தாவா பண்ணி விட்டுருவோம், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, இந்த நன்மைகளை நாம செய்வோம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வரோம்ல, இது சரி என்றால் அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. நம்ம ஆதாரத்தை காட்டி தானே பழகி இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸில் இருந்து இந்த தாவா பணியை விடுவது அல்லது இந்த ஜமாத்து பணிகளை விடுவது, சமூக சேவைகளை விடுவது, நான் உண்டு என் தொழில் உண்டு அப்படின்னு போகிறதுக்கு ஒன்னே ஒன்று காட்டுங்க. காட்டுனா அந்த ஆயத்து ஹதீஸு எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் மேலே இருந்து கீழே வரை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் ஆளாளுக்கும் தொழிலை போயிடுவோம். ஏன் தொழில் என்ன உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? மாநில நிர்வாகிக்கு தொழில் இல்லையா? மாவட்ட நிர்வாகிகளுக்கு தொழில் இல்லையா? கிளை நிர்வாகிகளுக்கு தொழில் இல்லையா? எல்லாத்துக்கும் தொழிலும் வேலை இருக்கத்தானே செய்து தௌஹீதில் இருப்போம். அதில் என்ன மாற்றுக்கிறது கிடையாது. மர்க்கஸ்லாம் இருக்கட்டும், மர்க்கஸில் வந்து அப்பப்போ தொழுவோம். ஏதாவது இமாமுக்கு சம்பளம் வேணும்னு கேட்டாச்சுன்னா பாய் ஒரு டொனேஷன் போட்டுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம், நல்ல சம்பாதிப்போம், எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எடுப்போம் கரெக்டாக இருந்தால். இப்படின்னு கேட்டால் அது எப்படிப்பா தாவாவை விட முடியும் அப்படின்னு லேசாக ஒரு குரல் வரும். இவன் என்ன கிறுக்குத்தனமாக பேசுகிறானே, இவன் தாவாவை வளர்க்க வந்தானா, தாவாவை கொலைக்க வந்தானா அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும். ஏன்னா அந்த கேள்வி கேட்டால் தான் நாம் என்ன தப்பில் இருக்கிறோன்னு புரிய முடியும். மனவேதனை வரும் என்று அல்லாஹ் சொல்றான், ஆனா மனவேதனை வந்த உடனே விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கிறமே, விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கக்கூடிய இந்த சிந்தனை தௌஹீத் சிந்தனையா குர்ஆனிய சிந்தனையா? அதுக்கு தான் இவ்வளவு கேள்வி. கேள்வி நான் கேட்கறது அதுக்கு தான். கஷ்டமே படாம தௌஹீத சொல்லிடலாம் அப்படின்னா அது நபிமார்கள் சொல்லியிருப்பாங்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி இருப்பானே, அப்படி உருவாக்கலையே. அப்ப அதனால இப்படி ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால் கஷ்டமே படாம கஷ்டம் வந்தால் இதை விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கக்கூடிய நிலை இஸ்லாத்தில் இல்லை. நபிமார்கள் அவங்களுக்கு ஏற்படாத ஒரு மன வலிமை மனவேதனையை நம்மளுக்கு வந்துட போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வராங்க, நிறைய கனிமத்து பொருள் கிடைக்குது. நபி அவர்கள் அக்ரா இப்னு ஹாபிஸ் அவங்களுக்கு ஒரு 100 ஒட்டகம், இன்னொரு நபி தோழருக்கு அவங்களுக்கு 100 ஒட்டகம், இன்னொரு நபி தோழருக்கு அவருக்கு 100 ஒட்டகம். அப்படியே தூதரே இதுல நியாயம் இல்லை, யார சொல்லலாம் இதுல நியாயம் இல்லை, நீங்க என்ன 4 பேருக்கு மட்டும் கொடுக்குறீ, இது நியாயம் இல்லை. ரசூலுல்லாஹ் அமைதியா பதில் சொல்றாங்க, தோழர்களே எனக்கு காலையிலையும் மாலையிலையும் வஹி செய்தி வருகிறது, அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன அர்த்தம்? 4 பேருக்கு நான் கொடுக்குறேன்னா அல்லாஹ் வஹியில சொல்லியிருக்கிறாப்பா, அதுக்கு தான்ப்பா நான் கொடுக்குறேன், அநியாயம் நான் பண்ணலப்பா அப்படிங்கிறாங்க. அவர் அவசியம் போறாரு. இன்னொரு ஆள் வருகிறார், மொட்டை அடித்தவர், முகமெல்லாம் ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படியே வருகிறார். வந்து நபியிடத்தில் சொல்கிறார், இத்தகில்லா, அல்லாஹ்வின் தூதரே பயந்து கொள்ளுங்கள். ரசூலா கேட்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் இறையச்சத்தை போதித்த நான் அல்லாஹ்வை பயப்படவில்லை என்றால் இந்த உலகத்தில் வேறு யார் அல்லாஹ்வை பயப்பட முடியும்? கடுமையா கேக்குறாங்க ரசூலுல்லாஹ். அவர் ஏன் அப்படி சொன்னாரு? நீங்க நடந்து கொண்ட இந்த விதம் சரியில்லை, இந்த பங்கு வைப்புல நீதம் இல்லை. அதான் அவரும் சொல்றாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய காலித் இப்னு வலீத் அவர் கேக்குறாரு, அஃபலா அவரே உனுக்கா, அல்லாஹ்வின் தூதரே அவரை போட்டு தள்ளிரட்டா. அவர் கேக்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே அவரை போட்டு தள்ளிரட்டா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுவை யுசல்லி அல்லாஹு யுசல்லி, இல்லப்பா அவரு தொழுவார்ப்பா. உடனே காலிதுக்கு, எத்தனையோ தொழுகாளி நாங்களும் பார்த்தேன் யார ரசூலுல்லாஹ், இவனோடா சும்மா தொழுவானுவே. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருடைய உள்ளத்தையும் பிளந்து பார்ப்பதற்கு நான் ஏவப்படவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வேதனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் கூட இருந்த ஒரு ஆளு, நபித்தோழர்களில் இருந்த ஒரு ஆளு, பல்வேறு சுய துக்கங்களில் பங்கு பெற்ற ஒரு ஆளு, அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து
அல்லாஹ்வின் தூதரே நீங்க அல்லாஹ் பயந்துக்கிடுங்க, உங்க விஷயத்துல நியாயம் இல்லை அப்படின்னா எவ்வளவு கடுமையான வேதனை, எவ்வளவு கடுமையான மன அழுத்தம். ரசூல்லாவுக்கு கூட இருந்தவங்களே கொடுத்தாங்க. ஏன் அல்லாஹ் நினைச்சா இதை தடுத்திருக்கலாம்ல, அல்லாஹ் நினைச்சா இந்த மன வேதனையே ரசூல்லாவுக்கு இல்லாம ஆயிச்சிருக்கலாம்ல. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தானே இவ்வளவும் நடக்கிறது. இருந்தாலும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா விட்டுட்டு ஓடல. இவ்வளவு நாளை பாடம் நடத்திருக்கிறேன், இவ்வளவு நாளை இறையச்சத்தை பத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், தௌஹீதை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், இப்போ கூட தௌஹீதை புரியாம நம்மளை வேதனைப்படுத்துறானடா, நம்மள உள்ளவன் வேதனைப்படுத்துறானே. அபூஜஹல் படுத்தினா பிரச்சனை இல்லை, உத்துபா படுத்தினா பிரச்சனை இல்லை, நம்மள உள்ளவன் பாக்குறானே. ரசூலுல்லாஹ் இப்படி நினைச்சிருந்தா அவங்க தாவா விட்டு ஓடி இருக்கணும்ல. ரசூலுல்லாஹ் எல்லா இடத்துல இருந்து வரும், எதிரிகள் புறத்துல இருந்து வரும், நம்ம புறத்துல இருந்து வரும், நிர்வாகி புறத்துல இருந்து வரும், சக உறுப்பினர்கள்ட்ட இருந்து வரும். இந்த மன வேதனைங்கிறது எல்லாத்தையும் இருந்து வரும், அதையும் தாண்டி நீ தௌஹீதை சொல்றியா, இதுதான் இஸ்லாம் பாக்குறது. நீ களத்துல நிக்கிறியா, களத்தை விட்டு ஓடுதியா? சோதனை எதுக்கு அல்லாஹ் தாரா? சோதனை இறைவன் தருவது எதுக்கு? சோதிச்சு பார்க்கறது தானே. நான் தௌஹீது, நான் தௌஹீது, நான் 30 வருஷம் தௌஹீது, நான் 40 வருஷம் பெருமை பேசுறதுக்கா? பெருமை பேசுறதுக்கு தௌஹீது அல்ல. தௌஹீது என்பது நம்முடைய உள்ளத்தை சோதிச்சு பார்க்கிறது தான். அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறானே, ஹாசிபுத்தும் ஐயகூலோ, நீங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீர்களா? ஐயகூலோ ரப்பா ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்வன உடனே சொர்க்கத்துக்கு போயெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? ஆம் ஹாசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்க சர்வசாதாரணமாக முன்னோர்கள் அனுபவித்த அந்த கஷ்டங்கள் எதையுமே அனுபவிக்காம அப்படியே சொர்க்கம் பெறலாம் என்ன நினைக்கிறீங்களா? நாங்கள் தௌஹீத்வாதி என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவர்கள் எந்த சோதனைக்கும் ஆட்படுத்தப்படாமல் சொர்க்கம் பெறலாம் என்று நினைக்கிறாங்களா? இது எல்லாம் படைச்ச ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல கேட்கக்கூடிய கேள்வி, குறிப்பாக நம்மளை நோக்கி தான் கேட்கிறான். 20 வருஷம் தௌஹீது, 30 வருஷம் தௌஹீது, 4 வருஷம் தௌஹீது அப்படின்னு சொன்ன உடனே பேரலாம் நினைக்கிறியா? நீ எத்தனை வருஷம் தௌஹீதுல இரு, சோதனை உன்னை துரத்திக்கிட்டே வரும் இறுதி மூச்சு வரையிலையும். நபி அவர்கள் அற்புதமாக சொல்றாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு மூமின்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலை, அத்துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். மூமினுக்கு இந்த உலகம் என்பது ஜெயில், தௌஹீத்வாதிகளுக்கு உச்சகட்ட ஜெயில், காஃபிர்களுக்கு தான் இது சொர்க்கம். இப்போ நம்ம ஜெயில் வாழ்க்கையா சொர்க்க வாழ்க்கையா சொல்லுங்க? ஜெயிலில் நினைச்சதெல்லாம் நடக்குமா? என்னடா இது, லத்தியை தூக்கிட்டு வாரான், சோறு திங்கிறதுக்கும் லத்தியா ஜெயிலில், சோறு திங்கலன்னா லத்தியை தூக்கிட்டு வருவான்ல, அதே மாதிரி தான் வரும். வீட்டில் அப்படி இல்லை, பாராட்டோடி வரும், அது சொர்க்கம். ஜெயிலில் வந்து அடியும் உதையும் புழு இருக்கும், திங்கியா மிதிப்பட்டான்னு சூக்காலோடி மிதிப்பான், அதுதான் ஜெயில். அப்படி வேதனை வரத்தான் செய்யும். ரசூல் அழகான உதாரணத்தோடு சொல்கிறாங்க, மூமினுக்கு இந்த இந்த உலகம் என்பது ஜெயில் தாப்பா. அப்ப ஜெயில உட்கார்ந்துக்கிட்டு சோதனை வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது, குறிப்பா மன வேதனை வரக்கூடாது, எந்த நிர்வாகியும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா எனக்கு மன உளைச்சலா இருக்குது, அப்ப அதனால நான் தௌஹீதை விட்டு போயிருவேன், தௌஹீதை விட்டுனா இந்த தாவா களத்தை விட்டு நான் போயிருவேன் அப்படின்னா, சரி அதுக்கான ஆதாரம் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து போவோமே, அதுவும் முடியாது. அப்ப தாவா பண்ணத்தான் வேணும். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? தாவாவை நாம விட்டு விட்டோம் என்றால் நாம நஷ்டவாளி. என்னைக்கெல்லாம் தாவா களத்தில் அந்த அதாவது சோதனைகள் வருகிறதோ, அந்த சோதனைகளை அனுபவிக்காம, சோதனைகளை எதிர்கொள்ளாம, இந்த தாவா களம் வேண்டாம் என்று நாம விட்டுட்டோமோ அன்னைக்கு நஷ்டவாளி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்கள், வஅமிலு ஸாலிஹாத்தி, நற்கர்மங்கள் புரிந்தவர்கள், வதவாசௌ பில் ஹக்கி, ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவியவர்கள், வதவாசௌ பிஸ் ஸபர், ஒருவருக்கொருவர் அந்த சபுரை அதாவது சகிப்பு தன்மையை எடுத்து சொன்னவர்கள், இவர்களை தவிர பாக்கி அத்தனை பேரும் நஷ்டவாளி. காலத்து மீது சத்தியமாக நஷ்டவாளி. அல்லாஹ் சத்தியம் பண்ணா சும்மா விஷயம் இல்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்திற்கு சத்தியம் பண்ணுகிறான் என்றால் அதிமுக்கியமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ தாவாவை விட்டுட்டா கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, சங்கடங்கள் வருது, ஜமாத்துல ரெண்டு பேர் இப்படி பண்ணிட்டான், அதனால எனக்கு மன உளைச்சல், வெளியில தலை காட்ட முடியல அப்படின்னு நீ ஓடுனா நீ தான் நஷ்டவாளி. இது நான் சொன்ன வார்த்தை இல்ல,
படைச்ச ரப்புல் ஆலமீன், நானும் தாவா காலத்தை விட்டு போனா நானும் நஷ்டவாளி, நம்மள யாரு போனாலும் நாமளும் நஷ்டவாளி. இந்த வசனம் நமக்கு தெரியாத வசனமா? ஒவ்வொரு நேரத்திலையும் தொழுகையில ஓதுறோம். பெரிய பெரிய சூறாக்கள் தெரியாது, ஆனா வல்லாசுர சூறா தெரியாத யாரும் தெரியாது, யாரும் இருக்க முடியாது. அர்த்தம் தெரியாது, அர்த்தம் தெரியாம அல்லது பாதி கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் வச்சுக்கிட்டு அப்படியே இருப்போம். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நஷ்டவாளியா லாப ஆளியா, நீ ஜெயிச்சவனா தோத்தவனா முடிவெடுத்துக்க அப்படின்ட்டான். தாவா களத்தை விட்டுட்டு போன யாரா இருந்தாலும் அவர்கள் நஷ்டவாளிதான். நடைமுறை அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ் சொல்றத பொய்யே இருக்காது, நடைமுறையில உள்ளதான் சொல்லுவான். நடைமுறையில நீங்க பாருங்க, எத்தனை பேர் தாவா களத்தை விட்டு போனாங்க, இன்னைக்கு அவங்களுடைய நிலையெல்லாம் பாருங்க. தாவா களத்தை விட்டு போனாங்கல்ல நம்ம சகோதரர்கள், நீங்க பெரிய ஆய்வுலாம் பண்ண வேண்டாம், நம்ம கூட தாவா களத்தை இருந்திருப்பாங்க, அவங்கள பாருங்க. முதல்ல மாவட்ட நிர்வாகி அல்லது மாநில நிர்வாகி அல்லது தாவா களத்துல பயங்கரமா பிரச்சாரம் இப்படின்னு இருந்திருப்பாங்க. இந்த தாவா களம்னா வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்குவார், அன்னன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வருவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும், தௌஹீத் பள்ளிவாசல் தான் தொழணும் என்ன சட்டமா அப்படின்ட்டு வருவார். உடனே நம்ம பள்ளிவாசலுக்கு விடுதலை, அடுத்து சுன்ன ஜமாத்துக்கு போவார், எல்லா பள்ளிவாசலுக்கும் தொழலாமே அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அதுக்கடுத்து என்ன செய்வார், அப்போ வரதட்சணை கல்யாணம், அது இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரன் ஏதோ சொல்கிறானுப்பா, அதுலேயும் போய்க்கலாம். அப்போ மோலுது பாத்தியா, அது இவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் முட்டாள்தனமாக நம்பிட்டேன், இப்போ அதுவும் சரின்னு வரும். இப்படி எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறான்னு பாருங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, நம்ம கூட பயணித்த எத்தனையோ சகோதரர்கள் இன்னைக்கு அப்படியே தாவா களத்தை விட்டு வெளியே போய் 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 அதில் பாதாளத்தில் விழுந்து கிடப்பாங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், அதுக்கு முன் உதாரணம் ஹாமீத் பக்ரி. எவ்வளோ அற்புதமான மனுஷன் தெரியுமா, வாதங்கள்லையும் அறிவிலையும் இல்மிலையும் ஹதீஸு மதுஹபு அவ்வளவு பேசக்கூடியவர், இன்னைக்கு தர்காவில் போய் நீ நிற்கிறார், தர்காவில் போய் நிற்கிறார். அதே மாதிரி நம்ம கூட பயணித்த எத்தனையோ அறிஞர்கள் நீங்க எடுத்து பாருங்க, பெரிய பெரிய ஆய்வாளர்கள், நமக்கெல்லாம் ஹதீஸை எப்படித்தான் படிக்கணும் என்று நமக்கு சொல்லி தந்தவர்கள் இன்னைக்கு சஹாபாக்களை பின்பற்ற அப்பதான் உனக்கு சொர்க்கம் அப்படின்னு பேசுறாரு. குர்ஆன் ஹதீஸ்னு பேசுன அந்த நாவு இன்னைக்கு என்ன பேசுதுன்னா, சஹாபி பின்பற்றவில்லை என்றால் நீ நரகவாதி, நீ வழிகட்டமே அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். இப்போ எங்கே போகுது, முதன்ன ஒரு நேரத்தில் ஆடம்பர திருமணம் கூடாது, இப்போ ஆடம்பர திருமணம் கூடும். ஒரு நேரத்தில் வரதட்சணை கூடாது, இப்போ வரதட்சணை கூடும். ஒரு நேரத்தில் மதுஹபு கூடாது, இப்போ மதுஹபு கூடும். ஒரு நேரத்தில் இது போன்ற அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடாது, இப்போ எல்லாம் கூடும். ஒரு படி இறங்கின உடனே சைத்தான் எங்கே கொண்டு போய் நம்மளை விடுறான் தெரியுதா? அதே மாதிரி தாவாங்கிறது எதுக்குங்க, தாவாங்கிறது எதுக்கு? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், தாவா எதுக்கு செய்யறோம் தெரியுமா? உங்களுடைய ஆட்டை கேட்டால் டக்குன்னு ஒரு பதிலை சொல்லுவியா? நான் இப்போ கேள்வி கேட்க வந்த நேரம் இல்லை. தாவாங்கிறது எதுக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டால் எல்லாத்துக்குமே ஒரு பதில் வரும், அல்லாட்ட நன்மை பெறணும் ஒன்று. ரெண்டாவது எதுக்குப்பா, நாலு பேருக்கு நேர்வழி காட்டணும்ல அப்படிம்போ. நாலு பேர் நேர்வழி காட்டுறதுக்கா நம்ம தாவா? அதுவே குர்ஆனுக்கு எதிரானது. நம்ம யாருக்கு நேர்வழி காட்ட முடியும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபிய நீங்க நினைச்ச ஆட்களுக்கு உங்களால் நேர்வழி காட்ட முடியாதுதான். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், நான் நினைச்சா நேர்வழி காட்டுவேன், நான் நினைச்சால் சில பேரை வழிகட்ட விடுவேன், அது என்னுடைய ஆதி என்னுடைய வல்லமைங்கிறான். அப்ப நம்ம எதுக்கு தாவா பண்ணணும்? அல்லாஹ் தான், அல்லாஹ் நினைச்சா நேர்வழி காட்டுவான், அல்லாஹ் நினைச்சா வழிகட்ட விடுவான் அப்படின்னா நான் எதுக்கு தாவா பண்ணணும், நீங்க எதுக்கு தாவா பண்ணணும்? அதுக்கு அல்லாஹ் சொல்றான், சுயநலம், நீ சொர்க்கம் போகணும், நீ யோக்கியனா வாழணும் என்றால் தாவா படி பண்ணு. என்ன நிலை, என்ன சுயநலம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நான் இன்றைக்கு தாவா பணி பண்ணும் போதுதான் என்னுடைய தவறுகளை நான் திருத்திக் கொள்வேன். என்றைக்கு தாவாவை நான் விட்டுட்டனோ அன்னைக்கு என்னுடைய தவறுகள் கூடிக்கிட்டே போகும். أشهد أن لا إله إلا الله.
அன்பு சகோதரர்களே, தாவா என்பது நீங்க அடுத்த ஆளுக்கு செய்யறோம், அவருக்காக வேண்டி, இவருக்காக வேண்டி, ஜமாத்துக்காக, அதெல்லாம் விட்டுருங்க. தாவா என்பது சுயநலம் தான். நான் சொர்க்கத்துக்கு போகணும், நான் சொர்க்கம் போறதா இருந்தால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தூய்மையானதாக இருக்கணும். அல்லாஹும் ரசூலும் விரும்பக்கூடிய அடிப்படையில் அமையணும். இறைவன் விரும்பினாத்தான் நான் சொர்க்கம் போக முடியும். இதுதானே பேசிக்கு. அப்ப என்னுடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் அதுக்குத்தான் தாவா. புரியறதுக்காண்டி ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், புரிந்து கொள்வதற்கு தான். இப்போ இவ்வளோ பெரிய மர்க்கஸ், ஒவ்வொரு இடத்துலையும் மர்க்கஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். நம்ம அங்கே அங்கே மஹல்லா என்ற அடிப்படையில் உருவாகியிருக்கிறோம். பல தௌஹீத் சகோதரர்கள் வராங்க, ஆனால் தொழுகைக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர் வருவார், ரெண்டு பேர் வராமல் இருப்பார். ஜும்மாவுக்கு கூட லேட்டாக தான் வருவோம். ஜும்மாவுக்கு கூட குர்ஆன் ஹதீஸும் சொன்னாலும் கூட ஒரு மணிக்கு ஜும்மா அப்படின்னா ஒன்றே ஆளுக்கு, அல்லது தக்பீர் கட்டும்போது இப்போ தான் வருவோம். ஆனால் என்னைக்காவது இந்த தவறை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தவறை நம்மளை யார்கிட்டயா சுட்டி காட்டியிருக்கிறோமா? இப்போ நம்ம சகோதரர்கள் சுபுவுக்கு பள்ளிவாசலுக்கு வரணும், அதுதான் பள்ளிவாசல் மர்க்கசு. ஒரு ஆள் சுபுவுக்கு வரமாட்டார், வரவே இல்லை, அல்லது ஒரு நாள் வராரு, ஒரு நாள் வராமல் இருக்கிறாரு, இப்படி இருக்குது. என்னைக்காவது அவர்கிட்ட போய் ஏன் பாய் வரலன்னு கேட்போமா? கேட்டிருக்கீங்களா? கேட்கவும் மாட்டோம். என்னைக்கா ஒன்று ரெண்டு விதி விளக்காக இருக்கும். பாய்க்கு மொத்தத்தில் ஒரு ஆள் பள்ளிவாசலுக்கு வரலன்னு வைங்களேன், நம்ம தெரிஞ்ச சகோதரா இருந்தாலும் கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம்? நாளைக்கு நானும் வராமல் இருப்பேன், அதனால நீனும் கேட்காத, நானும் கேட்க மாட்டேன். இன்னைக்கு நான் உன்னை கேட்கலீங்களப்பா, அதனால நாளைக்கு நான் வரல, என்ன நீ நாளைக்கு நீனும் கேட்காத, எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம். இப்படி பேசிட்டு அவரும் சுபுவுக்கு வரமாட்டார், நாமளும் சுபுவுக்கு வரமாட்டோம், மர்க்கஸ் மட்டும் பயங்கரமாக கட்டி வச்சுருவோம். நடக்கா? இப்போ எங்கே போகிறோம் நம்ம? நம்ம ரூட்டு எங்கே போகுது? இந்த தாவாவை விட்டதுனால சக தோழர்களிடத்தில், நம்ம நண்பர்களிடத்தில் இந்த தாவாவை விட்டதுனால நமக்கு தொழுக போகுது. நீங்கள் நல்லா யோசிக்கணும். நீங்கள் ஒரு ஆளுக்கு தொழுகைக்கு அழைப்பு கொடுங்க, அவர் வருகிறார் அல்லது வராமல் போகிறார், ஆனால் நாளைக்கு நான் கரெக்டாக வருவேன். மனுஷன் வந்து அல்லாஹ் மட்டும் பயப்படுறது இல்லைங்க, உலகத்தையும் பயப்படுவோம். அப்படி தான் அல்லாஹ் அந்த செட்டப்பு தான் வச்சுருக்கிறான். அல்லாஹை பயப்படணும். இருந்தாலும் சில காரியங்கள் வந்து மனுஷனையும் கருத்தில் கொண்டு நம்ம செயல்படுவோம். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்துட்டு கரெக்டாக தொழுதுருங்க, என்ன ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நான் கரெக்டாக வருவேன். ஏன் ஏற்று மட்டும் என்கிட்ட நீ சொன்னா தொழுகைக்கு வரணும்னு, இன்னைக்கு என்ன நீ எங்கே போன அப்படின்னு அவன் கேட்பான். இதுக்காகண்டியே நான் வந்துடுவேன். இந்த தாவா இருக்கா? இது எதுக்காகண்டி நம்ம செய்யணும்? இந்த தாவா என்னை செம்மைப்படுத்துவதற்கு. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், தீவிரவாத பிரச்சாரத்தை நம்ம செய்யத்தான் வேணும், தௌஹீது பிரச்சாரத்தை நம்ம செய்யத்தான் வேணும். அதற்கு முன்னாடி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தவறை களையக்கூடிய விதமாக தொழுகைக்கு வா, ஏன் வரல அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. அவன் வாரா வராம போறான், முதல்ல நான் யோக்கியமனாக ஆகுவேன், நான் நல்லவனாக ஆகுவேன். நான் நல்லவனாக ஆக வேண்டும் என்றால் இந்த தாவா பணி எனக்கு அவசியம். நான் கெட்டவனாக இருந்தா எனக்கு எந்த தாவா பணியும் தேவையில்லை. ரோட்டில் எத்தனையோ முஸ்லீம்கள் போகிறாங்க, அவங்கள பற்றி நீங்கள் கேட்கவா போறியா?
பீடி பிடிச்சிட்டே போவான், சீரட் அடிச்சுட்டே போவான், ஒன்றும் கேட்க மாட்டியா அப்படி தாப்பா அப்படின்ட்டு போயிடுவான். அதே நேரத்தில் நாம் சீரட் அடித்தா எல்லாரும் கேட்கலாம். சீரட்டை அடிக்க வேண்டாம், ஒரு பொய்யை பேசி பாருங்களேன். சில பேருக்கு பொய் தான் கலை, கை வந்த கலையாக இருக்குது, அதை பேசலை. நம்மளில் ஒரு ஆள் ஒரு பொய் பேசிட்டாருன்னு வைங்களேன், வந்துட்டாருப்பா தலைவர், பொய் வண்டி வந்துடுச்சு அப்படிம்போம். அதனாலேயே பொய் பேசுறதுக்கு வாய் வராது. அல்லாஹ்வுடைய பயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், போய் பேசுறதுக்கு யதார்த்தங்க. இது ரோட்டில் ஒரு நல்ல ஒரு பொம்பளை, அழகான ஒரு பொம்பளை போகிறா, பார்க்கலான்னு ஒரு எண்ணம் இருக்கும். இருந்தாலும் பக்கத்தில் தலைவர் இருக்கிறாரு, ஏ அவன் இருக்கிறான், போட்டு கொடுத்துருவாண்டா, மொபைல் வேற கையில் வச்சுருக்கிறாண்டா, உலகம் ஃபுல்லாக பரப்பிடுவாண்டா, சரி சரி எதுக்கும் இப்படி தலையை கு. இதுதான் மனுஷனுடைய யதார்த்தம், மனுஷனுடைய யதார்த்தம் அதுதான். தலையை குனி அப்படின்ட்டுருவான். ஏன் அவன் பார்க்குறான், இவன் பார்க்குறான், ஒருத்தரும் இல்லை அப்போ லேசாக பார்த்துட்டு போயிடுவான் அப்படிம்போம். சைத்தான் அப்படியாவது வழி கெடுப்பான். எல்லாரும் பார்க்குறான்னு வைங்களேன், ஒரு தப்பும் பண்ண மாட்டோம். இன்னும் இந்த சபையில் எல்லாரும் தொழாமல் வருவோமா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இருக்கிறோம், ஈசா பாங்க சொல்லியாச்சு, இப்போ என்ன செய்வோம்? எல்லாரும் தொழுதுட்டு போயிடுவோம். ஏன் எல்லாரும் இருக்கிறான்டா, இப்போ செருப்பை தீக்கிட்டு அப்படியே போனேன்னு வைங்க, என்னப்பா அப்படின்னு நாளைக்கு ஒருத்தன் கேள்வி வைப்பான்டா. அதனால ஏதோ அல்லாஹு அக்பர் அப்படியாவது சொல்லிட்டு போகிறோமா? என்னை நான் சரி பண்ணுறேனா இல்லையா? இது எதுக்கு? தாவா இருந்தால் தானே, தாவா இல்லைனா நானும் நாசமாக போவேன், என் குடும்பம் நாசமாக போகும், என்னுடைய சுற்று வட்டாரங்கள் அனைத்தும் நாசமாக போகும். அதனால் தயவு செய்து இந்த தாவா என்பது பிறருக்காக வேண்டி அல்ல, நமக்காக சுயநலத்திற்காக, நாம மறுமையில் ஜெயிக்கணும் சொர்க்க போகணும் என்பதற்காக தாவா விட்டு விட்டோம் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மாதிரி லஃபி ஹுசூர் நஷ்டவாளி, நாம தான் மோசமானவர்கள், நாம தான் நரகத்துக்குரியவர்கள், அல்லாஹ் காப்பாற்றும். அதனால் இந்த தாவா என்பது, இந்த களம் என்பது நம்மை சரிபடுத்திக் கொள்வதற்கும் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் நம்மை இன்னும் தூய்மையாக ஆக்குவதற்கும் தான் இந்த தாவா பணி. அதே நேரத்தில் இன்னொன்று நம்மள்கிட்ட இன்னொரு இது இருக்கும், என்ன? அதெல்லாம் சரிதாங்க, ஆனால் தலைவர் வரமாட்டேன்ட்டார, செயலாளர் கேட்டால் நிறைய வேலைன்ட்டார, பொருளாளர் கேட்டால் அவரும் நிறைய வேலைன்ட்டார், நான் மட்டும் போயா நோட்டீஸ் கொடுக்க முடியும், நான் மட்டும் போயா பிட் நோட்டீஸ் கொடுக்க முடியும், கொஞ்சம் நியாயத்தை சொல்லுங்க பாய். தாவாலாம் பண்ணுவேன், அதெல்லாம் சரிதான், தெருமுனை கூட்டம் போடணும், நான் அவரை மைக் எடுத்துட்டு வாங்கினேன், இவர்கிட்ட அதை எடுத்துட்டு வாங்கினேன், எவனும் வரமாட்டேன்ட்டான், நான் மட்டும் மைக்கை பிடிச்சிட்டு நகமது ஒன்னு சொல்லி பேசினா நல்லாவாக இருக்கும். நம்மள கொஞ்சம் பேர் எல்லாத்துக்கும் கூட்டணி சேர்ப்போம், நாலு பேர் இருந்தால் தான் செய்வோம். சரிதான், நாலு பேர் இருந்தால் அது கூடுதல் வெயிட், அதில் மறுக்கலை. தனியாக நான் போய் நோட்டீஸ் கொடுப்பதற்கும் கூட ஒரு ஆள் இருந்து நோட்டீஸ் கொடுப்பதற்கும் வலிமை மிக்கது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு தான் ஜமாத்தையே வைத்திருக்கிறோம். தனி மனசையா நம்ம ஒரு ஆளும் தாவா பண்ணுறது இல்லை, எல்லாரும் சேர்ந்து கூட்டணியாக சேர்ந்து தாவா பண்ணணும்னு அதுக்கு தான் வச்சுருக்கிறோம். நல்ல வலிமை, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்காண்டி வரலங்கிறதுக்காண்டி தாவா பண்ணி விட முடியுமா? கேள்வி அதுதான். நாலு பேர் சேர்ந்தால் தாவா பண்ணி சூப்பராக இருக்கும், இன்னும் நாலு பேர் கொண்டு போகலாம், எளிமையாக இருக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. வரல என்ன செய்யறது? அதனால நான் தாவா பண்ணி பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்ப நஷ்டவாளியா? அதையாவது சொல்லுங்க. தாவா பணியை விடுவதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடுது மாதிரி தான் இருக்குது. நான் தாவா பண்ணி பண்ண மாட்டேப்பா, ஏதாவது ஒரு காரணம் வேணும், பார்த்தேன் என் தலைவரே வரல, அதனால தான் தாவா பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி போறோம். யார் வந்தாலும் வராம இருந்தாலும் நம்ம தாவா பண்ணி நமக்காக வேண்டி பண்றோம், மறுமைக்காக வேண்டி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், கரெக்டாக நம்ம செஞ்சிருவோம். சரி, ஒரு பேச்சுக்கு நீங்கள் மட்டும் போய் தாவா பண்ணி பண்ணீங்க, நீங்கள் தான் போய் நோட்டீஸ் கொடுத்தீங்க, நீங்கள் தான் வால்பஸ் ஓட்டினீங்க, மாவட்ட நிர்வாகி, கிளை நிர்வாகி, உறுப்பினர்கள் யாருமே வரல, நீங்கள் ஒரு ஆள் தான் இந்த காரியத்தை செஞ்சிய, நாம் எல்லாரும் இறந்துருவோம், மறுமையில் எல்லாம் எழுப்புவோம், நீங்கள் ஒரு ஆள் செஞ்ச இந்த காரியத்துக்காக வேண்டி மறுமையில் நின்று, எப்பா நீ மட்டும்தான் போய் வால்பஸ் ஓட்டினேன் கூலி வச்சுக்க, நீ மட்டும்தான் போய் பிட் நோட்டீஸ் கொடுத்த இன்னா கூறிய வச்சுக்க, நீ மட்டும்தான் போய் தண்ணியை கொடுத்த இன்னா வச்சுக்க அப்படின்னு கொடுக்கும்போது, இல்லை யார சொல்லலாம், இல்லை யாரெல்லாம் என்னுடைய தலைவர் இருக்கிறார் மாவட்ட தலைவர், அவருக்கும் கொஞ்சம் பங்கு கொடு அப்படியே சொல்ல போறிய. மறுமையில் அல்லாஹ் நன்மையை தந்தா, நான் மட்டும் செய்த அந்த தாவா பணிக்கு எனக்கு மட்டும் நன்மையை தந்தா, அந்த நன்மையில என் உமாவை கூட கூட்டணியா வைக்க மாட்டேன். என் நன்மை எனக்கு தந்துரு. அன்னைக்கு தன்னந்தனியாக போய் நடு ராத்திரியில 12 மணிக்கு போய் ஒவ்வொரு தெருவாக வால்போஸ் ஓட்டினே, எல்லாரும் வேடிக்கை பார்த்தான், எல்லாரும் என்ன கிண்டல் அடிச்சான், எல்லாரும் என்ன வேற மாதிரி பேசினா, நான் மட்டும் நின்று கஷ்டப்பட்டனையா? அல்ல, இவனுக்கு ஒரு பைசா கொடுக்காதம்மா. மறுமையில அப்படித்தான், யா நப்சி யா நப்சி தான், எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுவோம், பொண்டாட்டி கூட கொடுக்க கூடாதுவோம், விளங்கிடுங்க. அப்படித்தானே எல்லாம் குரானில் சொல்றான், குரானில் சொல்றது உண்மைதானே? அப்ப அதனால நம்ம செய்த நமக்கு தான்,
நீங்க சிங்கிள் மனிதனா செய்தாலும் கூட்டணியாக செய்தாலும் அந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்க போகுது. அல்ல, யாருடைய கூலியிலையும் ஒரு பிட்டு அவன் குறை வைக்க மாட்டான். அல்ல, குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய ஒவ்வொரு கூலியும் மறுமையில நிறைவேற்றப்படும், மறுமையில தரப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால நம்ம தனிமனுஷனாக இருந்தாலும் கூட நம்ம செய்யக்கூடியதுக்கு மறுமையில அல்லாஹ் கூலி தருவான். இங்க தனி மனிதனை புகழ்வது அல்லது தனி மனிதனை தூக்கி அது இங்க கிடையாது. இங்க தாவா மட்டும்தான். தௌஹி ஜமாத் என்றால் தாவா, தாவா என்றால் தௌஹி ஜமாத். இதை தாண்டி இங்க எதுவுமே கிடையாது. அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், எவரும் இருப்பாரு, எவரும் போவாரு. தாவா போகாது. தாவா கியாமத்து நாள் வரை இருக்கும். அது நம்மளுக்கு வேணுமா? இருங்க, தாவா பணியை சேர்ந்து செய்யுங்க, வீரியமாக செய்யுங்க, விவேகமாக செய்யுங்க, அற்புதமாக செய்யுங்க. பத்து சகோதரர்கள் கிடைச்சார்கள் என்றால் கூட்டணி வைத்து செய்யுங்க. அதுல என்ன மாற்றுக்கிறதே கிடையாது. இது எல்லாம் நன்மை தரக்கூடிய ஒன்று. ஆனால் இது எதையுமே செய்யாம நம்ம இருந்தோம்னா சொர்க்கம் கிடைச்சிரு மட்டும் நினைக்காதீங்க. அது நான் சொல்லல, சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நஷ்டவாளி அப்படிங்கிறான். இன்னும் சொல்ல போனால் தாவா பண்ணுவதில் இன்னொரு முக்கியமான தாவா தூண்டுதல். நாலு பேரை தூண்டிக்கிட்டே இருக்கணும். ஏ நீ செஞ்சியா, ஏ நீ செஞ்சியா, நீ செய்யப்பா அப்படின்னு கேளுங்க. குறைஞ்சபட்சம், குறைஞ்சபட்சம் கேளுங்க. ஏதாவது ஒன்று இந்த மாதிரி அறிவிச்சுட்டு போனாங்களே, ஒரு வால் போஸ்ட் ஓட்டுங்களேன், ஒரு நோட்டீஸை போடுங்களேன், ஊரில் பெரிய கந்தூர்லாம் நடத்தினா, அல்லது மது பெரிய விழாக்கள் கொண்டாடுறான், அது அனாச்சாரம், இதை கண்டிச்சு ஒரு நோட்டீஸை போடுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நமக்கு மத்தியில் தானே சொல்றோம். அதனால இந்த தாவா பணி என்பது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்கெல்லாம் நம்ம இன்னும் சொல்லப்பா, ரசூல்லாவுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். சக்கராத்து காலில் நின்றுக்கிட்ட அந்த மனுஷன், அந்த ரசூல்லா அப்ப நின்றுட்டு சொல்றாங்க, அடே தர்காக்கு போயிடாங்களா ரசூல்லா, முன்மாதிரி முன்மாதிரிங்கிறீங்களே, ரசூல்லா தான் நமக்கு உயிரை விட மேலானவருங்கிறீங்களே, படுத்த படுக்கையில வாய் பேச முடியாத நேரத்தில், இப்பமா பிறவா அவங்களுடைய ரூகு பிரியக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை உபதேசம் இல்லையா, தாவா இல்லையா? ஒட்டுமொத்த மக்கள் ரசூலா வந்து சொல்றாங்க, எப்பா ஒரு புத்தகத்தை எடுங்கிறாங்க. கடைசி நேரத்தில் உமர் நிற்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க, ரசூலா இல்லை கொண்டாங்க, நான் உன்னை சொல்றேன் அதை எழுதிக்கிடுங்க. உமர் அவங்களால பேச முடியலப்பா, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ நேரத்திலையும் ரசூலா நீங்க கொள்கையை பிடிங்கிறாங்க, கொள்கையில நேரான வழியில சரியான வழியில நீங்க போங்க போங்க, பிரிஞ்சு விடாதீர்கள். அப்ப எல்லாத்துக்கும் முன்மாறி, எல்லாத்துக்கும் முன்மாறி ரசூல்லா என்றால் இதுக்கு முன்மாறி இல்லையா? நம்முடைய உயிர் பிரியக்கூடிய தருவாய் வரையிலையும் இந்த தௌஹீதை பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு தந்த ஒரு வெற்றி. இதை விட்டுட்டு போகணும்னு நினைச்சா அல்லாஹ் காப்பாத்தணும், அது வழி, அது வழிகேடு தான். ஒன்று சரியான வழி, கடைசி வரலையும் இருக்கணும், நம்ம எல்லாத்தையும் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா, தாவா களத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அல்லாஹ் காப்பாற்றணும், நஷ்டவாளி. இந்த தகவலை தான் நான் உங்கள்கிட்ட பதிய வச்சுருக்கிறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த இந்த ஏற்றத்தாழ்வு வந்துட்டு தான் இருக்கும். மன கஷ்டம் போக்கு இதெல்லாம் வரும் போவோம், வராத ஒன்று கிடையாது. இந்த ஜமாத்து வந்து அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தது தான். அதனால் அது நிறைய பேச வேண்டியிருக்குது, இப்போ நேரம் இல்லை. அதே நேரத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு கொஞ்சம் கூடுதல் குறவு அவர் எல்லாம் வரும், இனிமேலும் வரும். இதோடு முடிஞ்சு போனது இல்லை, இனிமேலும் வரும். எப்படி இருந்தாலும் தாவா என்பதுதான் என்னுடைய உயிர் மூச்சுங்கிறது நம்ம பாடுபடணும். இந்த களத்தை விட்டுவிடக்கூடாது. அதில் தான் அல்லாஹ் நம்மளுக்கு மகத்தான ஒரு வெற்றியை தந்திருக்கிறான். அதை நம்ம புரிந்து கொண்டு செயல்படுவோமாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த முஸ்லீம்களின் தீவிரவாத பிரச்சாரத்திற்கு எதிரான இந்த பிரச்சாரத்தில் நாம் வந்து சரியான முறையில் என்ன செய்யலை, இதுவரைக்கும் செயல்பாடுகள் செய்யவில்லை. அதில் மெயினாக சொல்கிறது என்ன செய்யணும்னா, இரத்த தான முகாம். ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி நம்ம மாவட்டத்தில் 1000 கொடையாளிகளை ஏற்பாடு செய்து இரத்த தானம் செய்து அதன் மூலமாக நாம் பதிவிடணும். அதுக்கு எல்லா கிளைகளும் ஒத்துழைப்பு தரணும். அதே மாதிரி மரக்கன்றுகள் நடுவது, அதே மாதிரி சிறிய அளவிலான இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். அது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 பேர் இன்னும் சொல்வதாக இருந்தால் 10 பேரை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தாலும் நம்ம இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நடத்துவோம், செலவு குறைவாக வச்சுக்கிட்டு அப்படிங்கிற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எனவே
சிறிய அளவிலான பொதுக்கூட்டங்கள், சிறிய அளவிலான இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மரக்கண்டுகள் அதிகமாக நடுவது, அதே மாதிரி இரத்த தான முகாம்களை நடத்துவது, இன்னும் வீடு வீடாக சென்று தனி மனித தாவா மூலமாக நம்முடைய மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஹலோ, நம்முடைய மக்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இதன் மூலமாகலாம் நம்ம செய்து இந்த இஸ்லாமியர்களின் தீவிரவாத தீவிரவாதிகளுக்கு எதிரான தீவிர பிரச்சாரத்தை மிக வீரியமான முறையில் செயல்படுத்துவதற்கு நாம் உறுதி பூண்டவர்களாக இங்கிருந்து நம்ம செல்லணும். அதோட எல்லா கிளைகளையும் நம்ம வந்து முன்னாடி உங்கள் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம வாங்கணும். ஆனால் தாவா களத்தில் நாம் பதிவு செய்யும் விதமாக ஒவ்வொரு கிளைகளும் செய்த அந்த பணிகளை நாம் பதிவு பண்ணிட்டு வரோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் யாரும் இதுவரைக்கும் பெருசாக செய்யலை. திருமுனை பிரச்சாரம், பெண்கள் பயான் தவிர வேறு எதுலேயும் நம்ம இந்த தீவிரவாத பிரச்சாரத்துக்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை நாம் செய்யவில்லை என்கின்ற அடிப்படையில் இனிமையாவது வரக்கூடிய இந்த 2 மாதங்களில் நம்ம வேகமாக செய்யணுங்கிற அந்த கோரிக்கையோடு எனது இந்த செயல் திட்டத்தை நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்கின்றன. அதே மாதிரி இரத்த தான போஸ்டர் வந்து மணிக்கார தெருவு கோல்லாம்பள்ளம், அதுக்குண்டான போஸ்டர்களை எடுத்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி உரை ஜியாவுதீன்.